வணக்கம். புதிய செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ. தலைப்புச் செய்திகள். விவசாயிகளை தொழில் முனைவோராக்கவே வேளாண் மசோதாக்களை கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அமைச்சர் ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஆலோசனை. வரும் 16 தேதி வெளியாகிறது நீட் தேர்வு முடிவு. கொரோனா அச்சம் காரணமாக தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு நாளை தேர்வு எழுத அனுமதி. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் உடல் தகனம். அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல். மலேசியாவில் புதிய அரசு அமைக்க எதிர்க்கட்சித் தலைவர் அன்வர் இப்ராஹிம் முயற்சி. பெரும்பான்மை இருப்பதாக மன்னரிடம் முறையீடு. விரிவான செய்திகள். விவசாயிகளை தொழில் முனைவோராக்கி மேம்படுத்தவே மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவை உறுப்பினராக பலமுறை பணியாற்றிய டாக்டர் பாலாசாஹேப் வி கே பட்டேலின் சுயசரிதை நூலை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார். புதுதில்லியில் காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று மறைந்த டாக்டர் பாலாசாஹேப் வி கே பட்டேல் வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத் துறைகளில் ஆற்றிய பங்களிப்பை பதிவு செய்யும் வகையில் தேவேத்ஸ்வா கரணி என்ற சுயசரிதை நூலை வெளியிட்டு பேசினார். மகாராஷ்டிராவின் ஒவ்வொரு பகுதிக்கும் முன்னேற்றத்தை வழங்கும் வகையில் வி கே பட்டேல் செயல்பட்டதாக பிரதமர் கூறினார். தனது வாழ்நாள் முழுவதையும் மகாராஷ்டிராவின் முன்னேற்றத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாகவும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அவர் பணியாற்றியதாகவும் குறிப்பிட்டார். அர்த்தமுள்ள சமூக மாற்றத்தை அரசியலை பயன்படுத்தி எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்பதை வி கே பட்டேல் எப்போதும் வலியுறுத்தி வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்தச் சட்டங்களால் விவசாயிகள் தொழில் முனைவோராக உருவெடுத்து பொருளாதார ரீதியில் வலுவடைய முடியும் என்றும் அப்போது அவர் கூறினார். உன்கு ஜீவன் கி கதாயே ஆப்கோ மகாராஷ்டிரா கே ஹர் க்ஷேத்ரமே மிலேங்கி. மேனே பி யே நஜ்தீக் சே தேகா ஹை கி கைசே डॉक्टर विठल राव विखे पाटिल जी के पद चिन्हों पर चलते हुए बाला साहब विखे पाटिल ने महाराष्ट्र के विकास के लिए खुद को समर्पित कर दिया था. गांव, गरीब, किसान, इसका जीवन आसान बनाना. குறிப்பாக குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் பால், சர்க்கரை, கோதுமை ஆகிய விவசாயப் பொருட்களை உற்பத்தி செய்து வரும் விவசாயிகள் இதற்கு உதாரணம் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டில் விவசாய உற்பத்தியை அதிகரித்து வேளாண் பெருமக்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதே தமது அரசின் நோக்கம் என்று அவர் கூறினார். தற்போது நாடு முழுவதும் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ள அதே வேளையில் இப்போதும் கொரோனா தொற்று ஆபத்து இருப்பதால் தடுப்பூசி கண்டறியும் வரை பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பொருளாதார சீர்திருத்தம் தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சிறப்பான முடிவு என்று பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இதனை பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பதிவில் வரவேற்றுள்ளார். நிதியமைச்சகத்தின் நடவடிக்கைகள் நுகர்வோர் செலவு மற்றும் நுகர்வை அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தவிர மூலதன செலவினங்களும் அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகளின் மூலம் இந்தியாவின் பொருளாதாரம் மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுக்கு 12,000 கோடி ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசுகளுக்கு வழங்கப்படும் கடனை திருப்பிச் செலுத்த 50 ஆண்டு காலம் அவகாசம் வழங்கப்படும் என்றார்.
மத்திய அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்தொகையாக தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த முன்தொகையை 10 மாத கால தவணையாக அவர்கள் திரும்ப செலுத்தலாம் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 12% அதிகமாக சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்பட்டுள்ள பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். மாதம் 1,000 ரூபாய் வீதம் 10 மாதங்களுக்கு சம்பளத்திலிருந்து இத்தொகை பிடித்துக் கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் பாதுகாப்புத்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் துறைமுகங்களின் வளர்ச்சிக்காக 25,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். கொரோனா தொற்று பிரச்சினையால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் விடுமுறை கால பயண சலுகை கட்டணம் ரொக்க ரசீதுகளாக இந்த ஆண்டு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த ரொக்க ரசீதுகளை பயன்படுத்தி உணவு சாராத GST பொருட்களை ஊழியர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ரொக்க ரசீது திட்டத்திற்காக 5,675 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாகவும் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் மூலம் கூடுதலாக 1,900 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்த நாகாலாந்து அமைச்சர் சிஎம் சாங் மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மறைந்த அமைச்சர் சிஎம் சாங் நாகாலாந்து வளர்ச்சிக்காக அரும்பணியாற்றியவர் என்று அவர் தமது ட்விட்டர் பதிவில் புகழாரம் சூட்டியுள்ளார். அரசு பணியிலிருந்து அரசியல் பணிக்கு வந்த சிஎம் சாங் நாகாலாந்து வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்தார் என்றும் அவர் நினைவு கூறியுள்ளார். சிஎம் சாங் மறைவினால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பீகன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று புதுதில்லி வந்தடைந்த பீகன் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் உரையாற்றினார். இந்த பாதுகாப்பு கூட்டமைப்பில் ஒத்த கருத்துடைய இந்தோ பசிபிக் நாடுகள் இணைய வேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக ஆசியான் நாடுகளும் இந்த கூட்டமைப்பில் இணைய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் இ சஞ்சீவினி செயலி அதிக வரவேற்பை பெற்றுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. செயலி வாயிலாக இணையதளத்தில் நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்கும் இந்த திட்டத்தின் கீழ் 17 நாட்களில் 1,00,000 மேலானோர் பயன்பெற்றுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பு தெரிவிக்கிறது. நாளொன்றுக்கு 8,000 பேர் இதன் மூலம் பயன்பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. தற்போது 26 மாநிலங்களில் மருத்துவர்களையும் நோயாளிகளையும் இணைக்க பாலமாக இத்திட்டம் செயல்பட்டு வருகிறது. மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வின் போது தேர்வு எழுதாத கொரோனா கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் வசிக்கும் மாணவர்களுக்காக 2வது முறையாக நாளை தேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ போபண்ணா, ராமசுப்ரமணியன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தேர்வு எழுதாத மாணவர்களுக்காக மீண்டும் தேர்வு நடத்த அனுமதி அளிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதனிடையே வரும் 16ஆம் தேதியன்று நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றிலிருந்து 86.36% பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 71 லட்சத்தை கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 66,732 பேர் புதிதாக கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 62,27,895 அதிகரித்துள்ளது. இதனால் 86.36% பேர் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 816 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மொத்தம் 109,894 பேர் இதுவரை கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தற்போது 861,853 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 4,879 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மொத்த பாதிப்பு 661,264 உயர்ந்துள்ளது.
5,165 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பினர். இதனைத் தொடர்ந்து 6,7,33 பேர் குணமடைந்ததாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் மொத்தம் 43,747 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 62 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு 10,187 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1,212 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,80,42,463 அதிகரித்துள்ளது. 2,86,2,854 பேர் குணமடைந்துள்ளனர். 10,85,373 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் உடல் தகனம் அவரது சொந்த கிராமத்தில் நடைபெற்றது. அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சரின் தாயாரின் மறைவுக்கு தமிழகம், தெலுங்கானா மாநில ஆளுநர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் தவசாயி அம்மாள் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக சேலம் தனியார் மருத்துவமனையில் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 93. மறைந்த தவசாயி அம்மாள் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள சிலுவம்பாளையம் கிராமத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. தமிழக அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்து மறைந்த தவசாயி அம்மாள் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். பின்னர் இறுதி ஊர்வலத்தின் முடிவில் சிலுவம்பாளையம் மயானத்தில் தவசாயி அம்மாள் உடல் தகனம் செய்யப்பட்டது. தவசாயி அம்மாள் உடலுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அண்ணன் கோவிந்தராஜ் எரியூட்டினார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் தாயார் தவசாயி அம்மாள் மறைவுக்கு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இரங்கல் தெரிவித்துள்ளார். தாயாரின் மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக கூறியுள்ள தமிழக ஆளுநர் அவருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தாயாரை இழந்து வாடும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் தவசாயி அம்மாள் மறைவு செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தாயாரின் பிரிவால் வாடும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது தாயாரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். அன்புமிக்க அன்னையை இழந்து வாடும் முதலமைச்சருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக இரங்கல் செய்தியில் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் மறைவு செய்தி தமக்கு மன வருத்தத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சரின் தாயார் தவசாயி அம்மாளின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாக எல் முருகன் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் தவசாயி அம்மாள் உடல்நலக் குறைவால் காலமானார் என செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ளார். தவசாயி அம்மாளை இழந்து வாடும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன், மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமுமின் அன்சாரி உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க மத்திய அரசின் முயற்சிகள். பங்கேற்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழக பொருளாதாரத்துறை தலைவர் முனைவர் கே ஜோதி சிவஞானம் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ். கலந்துரையாடுகிறார் வி ரெங்கநாதன். இன்றிரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம் தொடர்வது. விரைவு செய்திகள். பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட மாலை நேர மருத்துவ முகாம்களில்
1107 பேர் சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளதாக நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ஹன்ஸ்ராஜ் வர்மா மற்றும் உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட ஆயுத கடத்தல் முயற்சியை இந்திய ராணுவத்தினர் முறியடித்தனர். இந்திய சீன எல்லை பகுதிகளில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இதேபோல் இந்திய கட்டுப்பாட்டு எல்லை பகுதி அருகே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியிலிருந்து ஆயுதங்களை கடத்தும் முயற்சியிலும் பாகிஸ்தான் முயற்சித்து வருகிறது. இந்நிலையில் காஷ்மீரின் தங்தார் பிரிவில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானின் இந்த முயற்சியை இன்று முறியடித்தனர். இதில் 5 துப்பாக்கிகள், தோட்டாக்கள் மற்றும் வெடிகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களை கைப்பற்றியதாக இந்திய ராணுவம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதப்படுத்தப்பட்ட மற்றும் தயாரித்த உடனடி உணவுகளை அடைத்து எடுத்துச் செல்லும் வகையில் பாக்டீரியா எதிர்ப்பு உணவு மூடித்தாள்களை சென்னை IIT பேராசிரியர்கள் தயாரித்துள்ளனர். உணவுகள் கெடாத வகையிலும் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை குறைக்கும் வகையிலும் இந்த புதிய உணவு மூடித்தாள்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதனை சென்னை IIT உயிரி தொழில்நுட்பவியல் துறை பேராசிரியர் முகேஷ் டோப்ளே மற்றும் ஆராய்ச்சியாளர் புஜா குமாரி ஆகியோர் சேர்ந்து உருவாக்கியுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தை கோவில் வளாகத்திற்குள் வைத்து நடத்த திட்டமிட்டுள்ளதாக முதன்மை செயல் அலுவலர் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இம்மாதம் 16 தேதி முதல் 24 தேதி வரை நவராத்திரி பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. கொரோனா தொற்று காரணமாக வீதி உலா ரத்து செய்யப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு முதன்மை செயல் அலுவலர் மாற்றப்பட்டுள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகளின் ஆலோசனைப்படி கோவில் வளாகத்திற்குள் வைத்து பிரம்மோற்சவத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் பொதுமக்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படும் அளவிற்கு காற்று மாசின் தரம் இன்று குறைந்துள்ளது. தில்லி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகவலின்படி நேற்றைய அளவை விட இன்று காலை தில்லி தலைநகர் பகுதியில் காற்று மாசின் தரம் மிகவும் குறைந்து காற்றின் தரக்குறியீட்டு அளவில் 389 புள்ளி இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் ஆனந்த் விஹார் பகுதியிலும் காற்று மாசு தரம் குறைந்து இன்று அதிகாலை 397 புள்ளிகளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை தொலைக்காட்சியில் 1975 முதல் 1977 ஆண்டு வரை நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணியாற்றிய கோ செல்வம் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 90. இவர் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் முன்னாள் இயக்குநராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மறைந்த கோ செல்வம் தமிழக அரசின் கம்பர் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் அருகே கொல்லிமலை அடிவாரத்தில் மழைநீர் சேமிக்க விவசாயிகள் அமைத்துள்ள நீர் சேமிப்பு குட்டை 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாமக்கல் மாவட்டத்தில் 4 புறமும் மலைக்குன்றுகள் சூழ்ந்த கிராமம் வேலுக்குறிச்சி. இப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் தங்கள் பகுதியில் விவசாயத்தை மேம்படுத்த அனைவரும் ஒன்றிணைந்து கொல்லிமலை அடிவார பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு குமரன் ஏரியை அமைத்துள்ளனர். கொல்லிமலையில் பெய்யும் மழைநீர் அடிவார பகுதியான வேலுக்குறிச்சி, பழனியப்பர் கோவில் பகுதிகளில் பாய்ந்தோடினாலும் அவற்றை சேமிக்க முடியாத நிலையில் மழைநீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என எண்ணிய விவசாயிகள் எட்டிக்குட்டை மலை அடிவார பகுதியில் 2 ஏக்கர் நிலத்தை சொந்தமாக வாங்கி அங்கு மழைநீர் தேங்கும் வகையில் குமரன் ஏரி என்ற பெயரில் நீர்க்குட்டையை அமைத்துள்ளனர். வேலுக்குறிச்சி பகுதியில் கடும் வறட்சி காரணமாக 1000 அடி வரை ஆழ்துளாய் கிணறு அமைத்தாலும் தண்ணீர் கிடைக்காத நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த ஏரியின் மூலம் கடந்த சில வாரங்களாக பெய்த மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இந்த கிராமம் மழைநீர் சேகரிப்பில் முன்னுதாரணமாக திகழ்கிறது. இதனால் இந்த ஆண்டு வாழை, மஞ்சள், நெல் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையான வறட்சி நிலவி வந்த நிலையில் தங்கள் பகுதியான கொல்லிமலை அடிவாரத்தில் விவசாயிகள் ஒருங்கிணைந்து சொந்த செலவில் குமரன் ஏரியை உருவாக்கியுள்ளதாக விவசாயிகள் பெருமிதம் தெரிவிக்கின்றனர்.
இப்போ இந்த ஏரியெல்லாம் நம்மனால பக்கத்தில் இருக்கிற போர்லாம் நல்லா வந்து நீர்மட்டம் நல்லா மேலே வந்துருச்சுங்க. கிணத்துல நீர்மட்டம் நல்லா மேலே வந்துருச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா வாழை, கரும்பு, நெல் இந்த மாதிரிலாம் இப்போ பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து வெளியில் வேலைக்கு போன இளைஞர்கள்லாம் கூட இப்போ விவசாயத்தில் நல்ல வருமானம் வருது அப்படின்ட்டு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு விவசாயத்துக்கே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வாண்டு பெய்த தொடர் மழையின் காரணமாக குமரன் ஏரி நிரம்பிய நிலையில் குட்டையின் கரையை பலப்படுத்திட அரசு நிர்வாகம் உதவி செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். இப்போ ஒரு 15 வருஷம் முன்னாடி நல்லா செல்வாக்காக இருந்தது இந்த ஏரியா. அப்புறம் மழை குறைய குறைய இங்கே ரொம்ப வறட்சி ஆகி போச்சு. இங்கே அதுக்கு முன்னாடி வாழை, மஞ்சள், மரவள்ளி கிழங்குலாம் பயிர் செய்வோம். அப்புறம் இப்போ இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சதுனால 2-3 கிராம் வந்து தண்ணி நல்லா தேங்கியிருக்கு, தேங்கி வலிஞ்சு போயிட்டுருக்கு. முதல் தரம் தேங்கினதுனாலே ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு 300-400 கிணத்துல வந்து தண்ணி ஒரு 15-20 அடி மேலே ஏறி இருக்குது நல்லா. இப்போ மறுபடியும் 2வது தரம் மழை பெஞ்சு மறுபடியும் தண்ணி வந்திருக்கு. இன்னும் நீர்மட்டம் மேலே ஏறும். இந்த மாதிரி நீர்மட்டம் மேலே வந்து 15 வருஷம் இருக்கும் எங்களுக்கு. அதனால் விவசாயிகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை வந்து முழுமையாக புரிந்து செயல்படும்போது நிச்சயமாக நம்மளுடைய கிராமங்களும் இன்னும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் நாடும் நாட்டு மக்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேலுக்குறிச்சி விவசாயிகளைப் போல ஒவ்வொரு ஊரிலும் விவசாயிகளோ பொதுமக்களோ ஒருங்கிணைந்து இது மாதிரியான நீர் சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வரும்போது நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய பணிகள் செழிக்கும். தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு, வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிக்கல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. கொரோனா நோய் தொற்றிலிருந்து காத்துக்கொள்ள பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனை பின்பற்றி அனைவரும் முகக்கவசம் அணிவதுடன் சமூக இடைவெளியும் பின்பற்ற வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தெரிவித்துள்ளார். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தவாறு முகக்கவசம் அணிவதை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் கட்டாயம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது அல்லது பணி நிமித்தமாக வெளியே செல்லும் பொழுது முகக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து வருவது உலக செய்திகள். மலேசியாவில் புதிய அரசு அமைக்கும் முயற்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் அன்வர் இப்ராஹிம் ஈடுபட்டுள்ளார். இன்று அந்நாட்டு மன்னரை நேரில் சந்தித்த அவர் நாடாளுமன்றத்தில் தமக்கு பெரும்பான்மை இருப்பதால் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். தற்போது ஆட்சியில் உள்ள பிரதமர் மொய்தீன் யாசினுக்கு கூட்டணி கட்சியினரின் ஆதரவு இல்லை என கருதப்படுகிறது. எனினும் தமக்கு பெரும்பான்மை இருப்பதாக கூறி வரும் அவர் ஆதரவை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் மலேசிய மன்னரை இன்று சந்தித்த அன்வர் இப்ராஹிம் தமக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருப்பதால் ஆட்சி அமைக்க உரிமை கோரியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்கவுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் 3 வாரங்களே உள்ள நிலையில் அங்கு தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் ஆளும் குடியரசுக் கட்சி சார்பில் மீண்டும் போட்டியிடும் அதிபர் ட்ரம்ப்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான ஜோ பிடனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. முதல் பொது விவாதம் முடிந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் தொற்றிலிருந்து விடுபட்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அண்மையில் வெள்ளை மாளிகைக்கு திரும்பினார். தற்போது மீண்டும் பிரச்சாரத்தில் டொனால்டு ட்ரம்ப் ஈடுபட உள்ளதால் குடியரசுக் கட்சியினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டத்திருத்தத்திற்கு பங்களாதேஷ் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அமைச்சரவை இதற்கான ஒப்புதல் அளித்தது. இதன்படி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மீதான அடக்குமுறை தடுப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. பங்களாதேஷ் நாட்டின் நொஹெலி பகுதியில் பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு ஆளாக்கப்பட்டதை அடுத்து மரண தண்டனை விதிக்கும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று அந்நாட்டில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெற்று வந்தது. தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 5 புள்ளிகள் குறைந்து 40,588 புள்ளிகளாக உள்ளது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 1 புள்ளி அளவுக்கு உயர்ந்து 11,931 புள்ளிகளாக காணப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 13 காசுகள் குறைந்து 73.41 ரூபாயாக உள்ளது. சென்னையில் இன்று ஆவரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 38,920 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,865 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார்வெள்ளியின் விலை 1 கிலோ 66,000 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் 66 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 84.14 ரூபாயாகவும் டீசல் விலை 75.95 ரூபாயாகவும் உள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச ஜூடோ கூட்டமைப்பு சார்பில் ஹங்கேரியில் நடைபெறவுள்ள கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் பங்கேற்க செல்லும் இந்திய வீரர்களின் பயணச் செலவை அரசே ஏற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் கிராண்ட்ஸ்லாம் 2020 போட்டிகள் நடைபெறுகின்றன. இதில் பங்கேற்க 2 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட குழு ஹங்கேரி செல்ல உள்ளது. இந்த 5 இந்திய வீரர்களின் முழுமையான பயணச் செலவையும் அரசே ஏற்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹங்கேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 81 நாடுகளைச் சேர்ந்த 645 வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்லும் வாய்ப்புள்ள துப்பாக்கிச் சுடும் வீரர்களுக்கான தேசிய பயிற்சி முகாம் வரும் 15ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் உள்ள டாக்டர் கர்னி சிங் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மையத்தில் 2 மாதங்கள் இந்த முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக வீரர்கள் 7 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு சோதனைக்கு பின் பயிற்சி மையத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக பின்பற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வானிலை. அந்தமான் அருகே கடந்த 9ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காக்கிநாடு அருகே வடக்கு ஆந்திர பிரதேச கடற்கரை பகுதியில் இன்று கரையை கடந்தது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் மையம் கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மணிக்கு 17 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து இன்று காலை 5:30 மணியளவில் விசாகப்பட்டினத்திலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவுக்கு அருகே 25 கிலோமீட்டர் தொலைவில் கரையை கடந்ததாகவும் கூறினார். அப்போது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது என்றும் அவர் தெரிவித்தார்.
சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், கோவை, கிருஷ்ணகிரி, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளை தொழில் முனைவோராக்கவே வேளாண் மசோதாக்களை கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அமைச்சர் ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஆலோசனை. வரும் 16 தேதி வெளியாகிறது நீட் தேர்வு முடிவு. கொரோனா அச்சம் காரணமாக தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு நாளை தேர்வு எழுத அனுமதி. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் உடல் தகனம். அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல். மலேசியாவில் புதிய அரசு அமைக்க எதிர்க்கட்சித் தலைவர் அன்வர் இப்ராஹிம் முயற்சி. பெரும்பான்மை இருப்பதாக மன்னரிடம் முறையீடு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.